முறைகேடுகள் களையப்பட்டு பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் வழங்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக தெரிவித்தார். இது களையப்பட்டு நிதிநிலை சரியானதும் பயிர்க்கடன் உள்ளிட்ட அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். அப்போது அஇஅதிமுக ஆட்சியின் போது மோனோ ரயில் திட்டம், 50 வயதுக்கு மேற்பட்டோருக்கு பேருந்துகளில் இலவச பயணம் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவித்துவிட்டு ஏழை இல்லத்தரசிகளுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறுவது நியாயமானதா என கேள்வி எழுப்பினார். அவையில் பேசுவதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்று பாகுபாடு காட்டி நேரம் ஒதுக்குவதாக அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அவைத் தலைவர் அப்பாவு ஆளும் கட்சியை விட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அதிகம் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டும் பேசும்போது ஆளும் கட்சியிலிருந்து அதிக குறுக்கீடுகள் வருவதாக எதிர்க்கட்சியினர் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவை முன்னவர் துரைமுருகன் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகத்தான் ஆளும் கட்சி அமைச்சர்கள் குறுக்கிடுவதாகவும் இதுதான் அவையின் மரபு என்றும் கூறினார்.